ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் புதிய சம்பளம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதாவது நம்மளோட ட்வின் டவர் அட்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ட்விஸ்டலாக இருக்கிற ஒரு டாபிக் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணால் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து சேரும். சூப்பர். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம மெயினாக கவர் பண்ண போகிறோம் ட்வின் டவர் அட்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்வின் டவர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நான் போகிறது அமெரிக்கா. ஸோ எதுக்கு இந்த அட்டாக் நடந்தது, எப்போ நடந்தது, எல்லாத்தையுமே இப்போ கவர் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மொத மொதல் என்ன நம்ம பார்க்க போறோம்னா இந்த ட்வின் டவர்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது ட்வின் டவர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பிசினஸ் சென்டர். ஸோ வந்து இந்த பிசினஸ் சென்டர் வந்து எங்க இருக்குன்னா அமெரிக்கா. வழக்கம் போல நமக்கு சின்ன வயசுல நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம மனசுல வந்து வல்லரசு அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டுல வல்லரசு நாடு அப்படின்னு சொன்னா நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வருது அமெரிக்கா தான். ஸோ அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த பிசினஸ் சென்டர் தான், சொல்ல போனா ஒரு அமெரிக்காவோட சிம்பிள்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பிசினஸ் சென்டர்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு அட்டாக் நடக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பிசினஸ் சென்டரை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அதாவது 110 ஃப்ளோர்ஸ் இருக்கிற ஒரு பிசினஸ் சென்டர். நம்ம வந்து நம்ம ஊர்ல ஒரு 60 ஃப்ளோர்ஸ் மேபி கேள்விப்பட்டிருப்போம், பட் ஆனா 110 ஃப்ளோர்ஸ் எல்லாம் 2001 இதெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவங்களோட டெக்னாலஜி அப்ப வளர்ந்துருக்கு. அதனாலதான் வந்து இன்னைக்கு அவங்க வல்லரசு அப்படின்னு சொல்லி கருதப்படுறாங்க. சோ இதுதான் ஒரு முக்கியமான காரணமா அமையுது. அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடுப்பாவாங்கல்ல, சும்மாவே நம்மளாம் வளர்ந்தாலே யாருக்கும் பிடிக்காது. சோ வந்து அவங்க எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. சோ நிறைய பேர் கடுப்பானது மட்டும் இல்லாம அங்க அந்த அந்த பிசினஸ் சென்டரை குறி வச்சு நிறைய அட்டாக் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து என்ன பண்றாங்கன்னா 2011 செப்டம்பர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த 8:46 AM வந்து அமெரிக்காவோட வரலாறுலயே வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் வந்து நடக்குது, ஒரு கோர சம்பவம் வந்து நடக்குது. அது வரைக்கும் நியூயார்க்ல வந்து எல்லாமே நார்மலான லைஃப் 8:46 AM வரைக்கும், ஏன் 8:45 AM கூட வரைக்கும் எல்லாருமே ஒரு நார்மலான லைஃப் தான் வந்து லீட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. பட் ஆனா 8:46 AM இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. சோ அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த பிசினஸ் சென்டர் சொன்னால, சோ அதுல ரெண்டு பில்டிங் இருக்கு, ஒரு நார்த் பில்டிங் ஒரு சவுத் பில்டிங். சோ முதல்ல வந்து என்னதுன்னா 8:46 AM பாஸ்டன்ல இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளம்பின ஒரு ஃபிளைட். சோ இந்த ஃபிளைட்ல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 81 passengers 11 workers கூட ஒரு ஃபிளைட். ஸோ 81 passengers 11 workers இருக்கிற ஒரு ஃபிளைட் வந்து கிளம்புது. ஸோ பாஸ்டன்ல இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வரைக்கும் ஒரு ஃபிளைட் கிளம்புது. ஸோ இந்த ஃபிளைட் வந்து கிளம்பினோடனே என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சவுத் பில்டிங், நான் சொன்ன நார்த் பில்டிங் சவுத் பில்டிங், அந்த பிசினஸ் சென்டரோட சவுத் பில்டிங். ஸோ இந்த பில்டிங் போய் வந்து இந்த ஃபிளைட் வந்து இடிச்சு கிராஷ் ஆகி பர்ஸ்ட் ஆகி அங்க வந்து இருந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. ஃபிளைட்டுக்குள்ள இருந்தவங்களும் இறந்துட்டாங்க, பில்டிங்ல இருந்தவங்களும் இறந்துட்டாங்க. பட் ஆனா மக்கள் கீழே இருந்து பார்ப்பாங்கல்ல, ஸோ பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அப்படியே மேலே பார்க்கும்போது அதாவது என்னடா இது இப்படி வந்து என்ன ஏதோ கரும் புகையா இருக்கு, சரி ஏதோ ஃபிளைட் தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க பெருசா வந்து ஃபர்ஸ்ட் கண்டுக்கல. பட் ஆனா அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 8:46 AM ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் நடக்குதுல்ல. ஸோ ஆக்சுவலி எக்ஸாக்டா 8:46 AM சவுத் பில்டிங்ல ஒரு அட்டாக் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 18 minutes பிறகு, அதாவது 9:03 AM வந்து ஒரு இன்னொரு ரெண்டாவது அட்டாக் நடக்குது. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா நார்த் பில்டிங் குறி வச்சு. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாஸ்டன்ல இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளம்புன இன்னொரு ஃபிளைட். ஸோ இதுல எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 56 passengers 9 workers இருக்கிற ஒரு ஃபிளைட் வந்து கிளம்புது. ஸோ இந்த ஃபிளைட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நேரா போய் அந்த பில்டிங்கை போய் நார்த் பில்டிங் சவுத் பில்டிங் ஏற்கனவே இடிஞ்சு அதுல பர்ஸ்ட் ஆகி நிறைய புகைலாம் வர ஆரம்பிக்கும் போது நார்த் பில்டிங் மட்டும் இருந்தது இல்ல, சோ அந்த பில்டிங்கே போய் இடிச்சு வந்து அவங்க ஃபுல்லா வந்து தரைமட்டம் ஆக்கிட்டாங்க. சோ வந்து ஆக்சுவலி 110 ஃப்ளோர்ஸ் இடிஞ்சு விழும்போது எந்த அளவுக்கு சத்தம், எந்த அளவுக்கு போக எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் வந்து அமெரிக்கா வந்து அண்டர் கவுண்ட் பண்ணிச்சு, அதாவது 11 செப்டம்பர் அன்னைக்கு. சோ இந்த ஃபிளைட் இடிச்சோன்னா மக்களுக்கு அப்பதான் ஒரு சந்தேகம் வருது, ஏதோ ஒரு கோர சம்பவம் அமெரிக்கா நோக்கி நடக்குது பல அப்படின்னு சொல்லி அப்பதான் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அது வரைக்கும் அவங்க வந்து ஏதோ சின்ன ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனா எக்ஸாக்டா வந்து ரெண்டாவது ஃபிளைட் வந்து திரும்பி அந்த பில்டிங்கே கூறி வச்சு அட்டாக் பண்ண மாதிரி தான் தெரியுது. இது உண்மையாவே யாரோட வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பிரசிடென்டா இருந்த புஷ் அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் தான் பிரசிடென்டா வந்து 2001 இருந்தாரு. சோ அவர் என்னன்னா ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கூட சும்மா ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அப்போ வந்து அவரோட ஒருத்தர் அவருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் அவரை போய் சேர்றதுக்கு முன்னாடி மூணாவது அட்டாக் நடந்திருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது அமெரிக்கா ஆர்மியோட செக்ரட்டேரியட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சோ அந்த இடத்த வந்து குறி வச்சு மூணாவது அட்டாக் நடக்குது. சோ இந்த மூணாவது அட்டாக்ல வந்து அந்த பென்டகன் அப்படின்னு சொல்ற அமெரிக்கா ஆர்மியோட ஃபுல் தலைமை, அதாவது அந்த அமெரிக்கன் ஆர்மியே ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த பென்டகனை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. சோ அப்பதான் தெரியுது இது வந்து எதுவுமே வந்து இது எல்லாமே வந்து சேர்த்து யாரோ ஒருத்தவங்க பிளான் பண்ணி தான் செஞ்ச அட்டாக் அப்படின்னு சொல்லி தெரியுது. அது மட்டும் இல்லாம சரி அதுக்கு அடுத்த உளவுத்துறை வந்து திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வர கொடுக்குது, இது எல்லாமே 10:00 குள்ள நடக்கிற ஒரு சம்பவம், சின்ன ஒரு ஷார்ட்
ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நடக்கிற சம்பவம். சோ வந்து ஆக்சுவலி இது முடிஞ்சோட நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கன் உளவுத்துறை ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. நெக்ஸ்ட் அவங்க நெக்ஸ்ட் வந்து அவங்க குறி வச்சிருக்கிறது ஒயிட் ஹவுஸ் தான் குறி வச்சிருக்காங்க. சோ ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரமா அலர்ட் ஆருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பயத்தை கலைப்பு விடுறாங்க. அதே மாதிரி ஒரு நாலாவது ஒரு அட்டாக் நடக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. சோ அந்த ஒரு ஃபிளைட் அதே மாதிரி ஒரு ஃபிளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணி அங்க தீவிரவாதிங்க வந்து ஹைஜாக் பண்றாங்க. சோ அதை பார்த்துட்டு அங்க அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருப்பாங்கல்ல அமெரிக்கன்ஸ், சோ அவங்க வந்து பேட்ரியாட்டிக்கா இருப்பாங்கல்ல, அவங்க கண்ட்ரியை நோக்கி ரொம்பவே விசுவாசமா இருப்பாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபிளைட்ல இருக்கிற பைலட் ரூம் இருக்கும்ல, கண்ட்ரோல் ரூம், அந்த ஃபிளைட்டே வந்து ஹேண்டில் பண்ற ஒரு ரூம், சோ அந்த ரூம்ல போயிட்டு அந்த பைலட் அந்த அங்க இருக்கிற அந்த ஹேண்டில்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல, சோ அந்த கண்ட்ரோலிங் பிளேஸ்ல போயிட்டு அவங்க வந்து இந்த ஃபிளைட்ட வந்து நிலை தடுமாற வச்சு அவங்க வந்து ஒரு ஒரு வெட்ட வெளியில போய் இந்த ஃபிளைட் கிராஷ் ஆகி பர்ஸ்ட் ஆயிடுச்சு. அந்த இருந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, இன்க்ளூடிங் யாரெல்லாம் அந்த பைலட்ஸ் அப்புறம் அமெரிக்கன்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. சோ அப்ப இருந்து அந்த பிரசிடென்ட் புஷ் வந்து என்ன பண்ணாங்க, எதுவுமே அவர் பயப்படாம அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் அந்த அவங்க எல்லாரும் இறந்து போனாங்களே அமெரிக்கன்ஸ் நாலாவது அட்டாக் நடக்க வேண்டிய ஒரு அட்டாக் வந்து தடுத்தாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஆளுங்க அவங்க எல்லாருக்குமே போய் அஞ்சலி செலுத்தினாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். சோ உண்மையாவே அவர் சொல்றது என்னன்னா இவங்க தான் உண்மையான சோல்ஜர்ஸ் நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ உண்மையிலே அதுதான், அவங்க தான் உண்மையான சோல்ஜர்ஸ். அவங்க வந்து அவங்க நாட்டுக்காக அவங்க தன் உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே பேட்ரியாட்டிக்கா இருக்கணும். சோ அதை யோசிச்சு முடியுங்க. சோ அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இது எல்லாமே பிளான் பண்ணி செஞ்ச அட்டாக் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு தெரிய வருது. சோ அப்ப யோசிச்சு பாக்குறாங்க யார் இந்த வேலையை செய்ய பாக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே என்னதுன்னு பாத்தீங்கன்னா அல்கொய்தா அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பு. இது அல்கொய்தா என்னது முதல்ல பார்ப்போம், அதாவது ஒரு தீவிரவாத அமைப்பு. சோ தீவிரவாதம்னே நம்ம மனசுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வருது யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். சோ இந்த அல்கொய்தா அமைப்பு பாகிஸ்தான்ல தான் இயங்கிட்டு வருது. சோ இந்த அல்கொய்தா அமைப்புலோட தலைவர் யாருன்னா அப்போ தலைவர் ஒசாமா பின் லேடன் தான் வந்து அப்போ அப்போதைய தலைவரா இருக்காரு. சோ இந்த பர்சன் வந்து என்னன்னா இவர் தான் வந்து இந்த அட்டாக் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு, அல்கொய்தா அமைப்பே ஒத்துக்கிச்சு. சோ அவங்க என்ன ரீசன்ஸ் எல்லாம் வச்சாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது ஈரான வந்து நீங்க சப்போர்ட் பண்ணது, காஷ்மீர்ல இருக்க முஸ்லிம்ஸ் எல்லாம் எதிர்த்தது, அப்புறம் ஈராக்ல இருக்கிற ஜனநாயகத்துக்கு தடை விதிச்சது. சோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் மாதிரி அறிக்கை மாதிரி அவங்க விடுறாங்க. சோ இந்த அறிக்கையை விட்டோன்னா வந்து அமெரிக்கா வந்து கன்ஃபார்ம் பண்ணிச்சு, சரி இவங்க தான் இந்த வேலை எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிச்சு. சோ இந்த அட்டாக் ஏன் ஸ்பெஷல், இந்த உலகத்துல ஏன் இந்த அட்டாக் ரொம்பவே ஸ்பெஷலா ரொம்பவே ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி, நிறைய அட்டாக் நடந்திருக்கு உலகத்துல, நிறைய போர் நடந்திருக்கு, நிறைய வேர்ல்ட் வார் ஒன் வேர்ல்ட் வார் டூர் எல்லாம் நடந்திருக்கு, பட் ஏன் இந்த அட்டாக் மட்டும் ரொம்பவே இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமா பயப்படப்படுற அட்டாக் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது இந்த போர் இதெல்லாமே வந்து ஒரு டெரிட்டரிக்காக நடக்கப்பட்ட ஒரு, அதாவது என் இடத்த வந்து நீ ஏன் எடுத்துக்கிற, இல்ல நான் வந்து உன் இடத்த எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக போடப்பட்ட சண்டை. பட் இது வந்து எதுக்குன்னா ஒரு நாட்டை பார்த்து பொறாமப்பட்டு இல்ல அவங்க ஏதாவது இன்னொரு நாட்டுக்கு செய்யற ஒரு நன்மையை பார்த்து செய்யற ஒரு அட்டாக். சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணம் வேற இருக்கு, இந்த அட்டாக் செஞ்சது யாருன்னா ஒரு தீவிரவாதி. சோ ஒரு டெரரிசம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உலகத்துல வந்து தீவிரவாதம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உலகத்துல வந்து அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆகுது 2001ல தான். சோ அது வரைக்கும் உலகம் வந்து அதாவது தீவிரவாதத்தை பார்த்ததே கிடையாது, டெரரிசத்தை வந்து உலகம் வந்து பார்த்ததே கிடையாது அந்த டைம் வரைக்கும். சோ 2001ல தான் உலகம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெரரிசத்தை பார்க்குது. சோ தீவிரவாதத்தை பார்த்தோம்னா அது வரைக்கும் ஆக்சுவலி உலகம் வந்து ஒரு ஒரு பீஸ்லயே இருந்துன்னு கூட சொல்லலாம். பட் ஆனா அதுக்கப்புறம் மிகப்பெரிய அட்டாக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு தீவிரவாதிகளா டெரரிஸ்டால, நிறைய அட்டாக்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. சோ வந்து அதை தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி நம்ம எல்லாருமே எடுத்துட்டு தான் இருக்கோம். சோ வந்து இந்த அல்கொய்தா அமைப்பு ஒசாமா பின் லேடன், சோ இவங்க தான் இந்த அட்டாக் எல்லாம் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா கன்ஃபார்ம் பண்ண பிறகு என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒசாமா பின் லேடனை தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா அவரை கண்டே பிடிக்க முடியல. ஆக்சுவலி வந்து இந்து குஷ் அப்படின்னு சொல்ற ஒரு ஆப்கான் பிளேஸ், சோ இந்த பிளேஸ்ல தான் அவர் மறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அது மட்டும் இல்லாம என்னதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க அவர் தேடி போறாங்க, பட் ஆனா அவரை கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்னதுன்னா வந்து அவங்க வந்து ஆக்சுவலி வந்து ஒசாமா பின் லேடன் பிடிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சோம்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே அவங்களோட பார்வையை வந்து அதாவது ஈராக்கோட பிரசிடென்ட் மேல திருப்புறாங்க. அப்போ ஈராக்கோட பிரசிடென்ட் யாருன்னா சதாம் ஹுசேன், இவர் தான் வந்து ஈராக்கோட பிரசிடென்டா அந்த காலகட்டத்துல இருக்காரு. சோ இவர் அதாவது ஈராக்கோட பிரசிடென்டா இருக்கும் போது, சோ வந்து இவர் தான் இந்த இந்த மிகப்பெரிய ஒரு அட்டாக் இவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து நினைச்சு என்ன பண்றாங்கன்னா இவர் மேல வந்து அவங்களோட பார்வையை செலுத்துறாங்க. சோ அது மட்டும் இல்லாம அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா அவர்கிட்ட நிறைய நியூக்ளியர் பாம்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு 13 டிசம்பர் 2003 அன்னைக்கு அவரை வந்து சதாம் ஹுசைனை வந்து தூக்குல போட்டுறாங்க. சோ அவர் தூக்குல போட்டு அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா சதாம் ஹுசைனோட ஸ்டோரி முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்னதுன்னா இவங்க வந்து அதாவது வந்து ஒரு கருப்பு பெட்டி, சோ வந்து ரீசெண்டா நம்மள கோழிக்கோட்ல வந்து என்னதுன்னா ஒரு ஒரு ஃபிளைட் வந்து தடுமாறி ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல, சோ அந்த
ரீசெண்டா நடந்த பிளைட் ஆக்சிடென்ட். சோ அதுல கூட வந்து அவங்க எல்லாருமே தேடின வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு பெட்டி. சோ இந்த கருப்பு பெட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளைட்ல இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட சொல்லலாம். சோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து பிளைட்ல என்னெல்லாம் நிகழ்வுகள் நடக்குது, சோ என்னெல்லாம் வந்து அவங்களோட பிளைட்ல நடக்கிற எல்லா சம்பவத்தையும் வந்து இந்த இந்த கருப்பு பெட்டி வந்து ரெக்கார்ட் பண்ணும். சோ அந்த கருப்பு பெட்டியில ஆக்சுவலி பைலட் வந்து கான்வர்ஸ் பண்ணது, சோ அது மட்டும் இல்லாம பைலட் வந்து பேசினது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த பிளைட்ல நடந்த ஒவ்வொரு சம்பவமும் இன்ச் பை இன்ச் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். சோ அப்ப என்ன பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த கருப்பு பெட்டி எல்லாம் வந்து எப்போனா 3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த கருப்பு பெட்டி எல்லாம் வந்து இருக்கும். அது வரைக்கும் அது வந்து அழியவே அழியாது. அது வரைக்கும் 3000 டிகிரி செல்சியஸ்ல கூட வந்து இந்த கருப்பு பெட்டியால இருக்க முடியும் அப்படி தயாரிப்பாங்க. சோ இந்த கருப்பு பெட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த கருப்பு பெட்டி வந்து இந்த இப்ப ரெண்டு பிளைட் வந்து அட்டாக் பண்ணிச்சுல, சோ அந்த பிளைட்டுக்கும் கருப்பு பெட்டி இருக்கும்ல. சோ அந்த பிளைட்டோட கருப்பு பெட்டியை வந்து தேடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா முயற்சி செய்யாம தான் தெரியுது. அமெரிக்கா சொல்லிட்டாங்க இந்த கருப்பு பெட்டி எல்லாம் தீல வந்து அப்படியே சாம்பல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பட் ஆனா வந்து அந்த முதல்ல இந்த கருப்பு பெட்டி எல்லாம் 3000 டிகிரி செல்சியஸ்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே இப்ப தெரியும். சோ 1000 டிகிரி செல்சியஸ் தான் அந்த பிளைட் வந்து பர்ஸ்ட் ஆகும் போது 1000 டிகிரி செல்சியஸ் தான் இருந்திருக்கும். 3000 டிகிரி செல்சியஸ்ல கருப்பு பெட்டி 1000 டிகிரி செல்சியஸ்ல எரிஞ்சிச்சா என்னப்பா கதை விடுறீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை பார்த்து நிறைய பேர் விமர்சனம் செஞ்சாங்க. நிறைய பேர் அமெரிக்கா மேல நிறைய வதந்தி எல்லாம் பரப்பி விட்டாங்க. சோ பயங்கரமான ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனே உலகத்துல நடந்தது இந்த கருப்பு பெட்டியை பத்தி டாபிக் வந்து வரும்போது. 3000 டிகிரி செல்சியஸ்ல இருக்க கருப்பு பெட்டி 1000 டிகிரி செல்சியஸ்ல அதாவது அது சாம்பல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து மிகப்பெரிய கேள்வி எல்லாம் எழுப்புனாங்க. பட் அமெரிக்கா வந்து ரொம்ப நாள் அமைதியா தான் காத்துச்சு. அது மட்டும் இல்லாம என்னதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து யுனைடெட் நேஷன்ஸும் அமெரிக்காவும் சேர்ந்து 22 ஜூலை 2004 அன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த ஒசாமா பின் லேடன் அப்புறம் இந்த தீவிரவாதம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே வேர்ல்டு பீஸ்க்காக இனிமே வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்ப அப்படின்னு சொல்ற ஒரு சீக்ரெட் உளவுத்துறை இருக்குல்ல சிஐஏ அப்படின்னு சொல்ற இந்த சீக்ரெட் உளவுத்துறை என்ன பண்றாங்கன்னா ஒசாமா பின் லேடனும் அல்கொய்தா அமைப்பையும் வந்து எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நிறைய அவங்களோட வேட்டையெல்லாம் செய்யறாங்க. 2005ல இருந்தே அவங்க நிறைய வேலை பாக்குறாங்க. பட் ஆனா ஒசாமா பின் லேடன் கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாள் பார்த்துட்டு அவங்க அமைதி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு நியூஸ் வருது 2011ல. சோ இந்த சம்பவம் நடந்து 2001ல. சோ அதுக்கப்புறம் அவங்க யார் இதை பண்ணாரோ அவரை வந்து பிடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பீரியடு. சோ பாகிஸ்தான்ல இருக்க இஸ்லாமாபாத் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துலதான் ஒசாமா பின் லேடன் இருக்காரு அப்படின்னு சொல்லி 2011ல அவங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான நியூஸ் வருது. சோ இதை உறுதி செய்யறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க சிஐல இருக்கிற சில பீப்புள்ஸ் வந்து என்ன பண்றாங்க நேரா போய் அங்க பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல போயிட்டு அவங்க வந்து தேடி பாக்குறாங்க ஒரு இடத்துல பர்டிகுலர் பிளேஸ்லதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த பிளேஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு, ஒரு பாலடைஞ்ச வீடுலதான் வந்து ஒசாமா பின் லேடன் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. சோ அந்த பாலடைஞ்ச வீட்டுல வந்து அதாவது அந்த ஏரியால எல்லாம் பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல சரௌண்டிங்ஸ்ல அவங்களா வந்து இந்த வீடை வந்து ஒரு சீக்ரெட்டான வீடாவே பாக்குறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருந்து யாருமே வெளியே வர மாட்டாங்க. சோ அவங்க பக்கத்துல இருக்க நேபர்ஹுட்ஸ்ல எல்லாம் வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே வந்து வச்சுக்க மாட்டாங்க. சோ அப்படின்னு தெரிய வந்தோடனே சிஐ வந்து கன்ஃபார்ம் பண்ணிருது. சிஐ வந்து இந்த மாதிரி இங்கதான் வந்து ஒசாமா பின் லேடன் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிஐ வந்து கன்ஃபார்ம் பண்ணிருது. சோ கன்ஃபார்ம் பண்ணது மாதிரி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இந்த இடத்துல தான் இருக்கு. சோ இவனை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. சோ சிஐயோட ஒரு ஸ்பெஷல் பிரிவு தான் வந்து அதாவது நேவி சீல் படை, அமெரிக்காவோட நேவி சீல் படை வந்து என்ன பண்றாங்க நெப்டியூன் ஸ்வியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபரேஷன் வந்து அவங்க வந்து பிளான் போட்டு ஆபரேஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. சோ நெப்டியூன் ஸ்வியர் அப்படின்னு சொல்ற இந்த ஆபரேஷன் வந்து அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நிறைய வழி பாக்குறாங்க. சோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 பேர் இந்த நெப்டியூன் ஸ்பியருக்காக அங்க வந்து நேவி சீல் படையில இருந்து ஒரு 25 பேர் வந்து சூஸ் பண்றாங்க. பெஸ்டா இருப்பாங்கல்ல. சோ நேவி சீல் படை அப்புறம் வந்து நெப்டியூன் ஸ்பியர் ஆபரேஷனுக்காக சீல் படை அமெரிக்காவோட ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் இருக்குல்ல. சோ அந்த போர்ஸ்ல இருந்து ஒரு பெஸ்ட் ஆபீசர்ஸ் 25 பேரை வந்து செலக்ட் பண்றாங்க. சோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தானே ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி கிட்ட போய் சண்டை போட்டு சோ அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு அவங்களை ஜெயிச்சு வர்றதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு திறமை தேவையில்ல. சோ அதுக்காக வந்து பெஸ்ட் 25 ஆபீசர்ஸ் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. அது எங்க இருந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்க எங்க இருந்து செலக்ட் பண்றாங்கன்னா நேவி சீல் படையில இருந்து 25 ஆபீசர்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க. சோ செலக்ட் பண்ண பிறகு என்ன பண்றாங்கன்னா அதாவது அவங்க வந்து மார்ச் 2011ல வந்து பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து ஒபாமா தான் வந்திருக்காரு. சோ பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இந்த சான்ஸ் வந்து எப்படியாவது விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்க வந்து அதுல மட்டும் கன்ஃபார்மா இருந்துகிட்டாங்க. ஏன்னா வந்து இதுக்கு மேல வந்து ஒசாமா பின் லேடன் வந்து கிடைக்க மாட்டாரு. சோ நிறைய வந்து அவரை வந்து தேடுறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கப்புறம் நமக்கு சான்ஸ் கிடைக்காது. ஏற்கனவே 10 இயர்ஸ் நம்ம வந்து விட்டுட்டோம். சோ அமெரிக்கா மேல ஒரு இன்னொரு இமேஜ் வந்து திரும்பி வரணும். இன்னும் நிறைய வந்து அவங்க அமெரிக்கா பார்த்து எல்லாரும் பயப்படணும்னா நம்ம ஏதாவது மாசா செஞ்சாலும் இந்த வாட்டி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பயங்கரமா
பயங்கரமா பிளான் எல்லாம் போட்டு சிஏயும் சேர்ந்து நெப்டியூன் ஸ்பியர் ஆபரேஷன் டீமும் சேர்ந்து பயங்கரமா பிளான் போடுறாங்க. சோ இதுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா அப்போ அப்போ இருந்த பிரசிடென்ட் வந்து ஒபாமா. சோ ஒபாமா தான் அதுக்கு பின்னாடி வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு. சோ அது மட்டும் இல்லாம இது எல்லாமே சீக்ரெட்டா நடக்குது, உலக மக்களுக்கு யாருக்குமே தெரியல, மீடியாவுக்கு கூட தெரியல. சோ அந்த அளவுக்கு சீக்ரெட்டா நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் இது. சோ அப்ப என்ன பாத்தீங்கன்னா 29th April 2011 வந்து இவங்க போய் அந்த இஸ்லாமாபாத் அப்படின்னு சொல்ற அந்த பிளேஸ்ல போய் ஒரு தனி வீடு கட்டுறாங்க. சோ இது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆப்கானோட ஒரு வார் போட்டு அந்த ஆப்கானிஸ்தானே புடிச்சுக்கிறாங்க. ஏன்னா வந்து 2004 வந்து ஒசாமா பின் லேடன் வந்து இந்த ஆப்கானிஸ்தான்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்தோன்னா ஆப்கானிஸ்தானோட அமெரிக்கா சண்டை போட்டு ஆப்கானிஸ்தான் ஆஃப்டர் ஆல் ஸ்மால் கண்ட்ரில, சோ அந்த கண்ட்ரியோட சண்டை போட்டு ஈஸியாவே ஆப்கானிஸ்தானை வென்று அவங்க ஆப்கானிஸ்தானே புடிச்சுக்கிட்டாங்க அவங்க பக்கம். சோ அப்ப என்னதுன்னா ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களோட ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேஸ வந்து அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. சோ அந்த பிளேஸ்ல வந்து ஒசாமா பின் லேடன் வீடு இருக்குல்ல, சோ அதே மாதிரி ஒரு செட் ஓ நம்ம வந்து நிறைய செட்டப் எல்லாம் வந்து அதே மாதிரி அதை வந்து இமிட்டேட் பண்ணி அதே மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் இப்ப வந்து உருவாக்குவாங்களே ஈஸியா. சோ அதே மாதிரி அவங்க ஒரு இமிட்டேட் பண்ணி ஒரு செட்டப் யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ஒரு செட்டப் உருவாக்கி அதுல போய் அவங்க வந்து இந்த 25 பேரை விட்டு அப்படியே அவங்க வந்து சண்டை எல்லாம் போட்டு எப்படிலாம் அவர் வந்து கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஆப்கானிஸ்தான் மட்டும் இல்லாம அந்த இஸ்லாமாபாத்ல அவர் வீடு மாதிரியே ஒரு வீடு பக்கத்துல கட்டி அங்க வந்து அவங்க வந்து இவரை கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க. சோ வந்து இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும், அதாவது வந்து இந்த ரேடார்ஸ் தான் இருந்தது பாகிஸ்தான் எப்படி வந்து அமெரிக்கன் பிளைட்ஸ் எல்லாம் உள்ள விட்டாங்க, முதல்ல பாகிஸ்தான் எப்படி ஒத்துக்கிட்டாங்க தீவிரவாதி இங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி உங்க மனசுல வரும், அதுக்கெல்லாம் பதில் இப்ப சொல்றேன். அதாவது பாகிஸ்தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அவங்களுக்கே தெரியாம அமெரிக்கா வந்து இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சிருக்கு. சோ அமெரிக்கா யோசிச்சு பாருங்க, உண்மையான ஒரு வல்லரசு அப்படின்னு சொல்றதுக்கான எல்லா தகுதியுமே அமெரிக்காவுக்கு இருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க. சோ வந்து பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய கண்ட்ரிக்கே தெரியாம இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. சோ அது மட்டும் இல்லாம ரேடார்ஸ் தான் இருந்திருக்குமே, எப்படி பாகிஸ்தான் பிளைட்ஸ் எல்லாம் உள்ள விட்டாங்க, இதெல்லாம் என்ன லாஜிக் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது நம்மளோட அமெரிக்கா கிட்ட நிறைய வந்து பாகிஸ்தானோட ரேடார் கிட்ட தப்பிக்கிற அளவுக்கு வந்து அவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பிளைட்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது அந்த மாதிரி பிளைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கண்ட்ரிக்குள்ள எல்லாம் பூந்து போவாங்க. சோ வந்து இது வந்து அவங்களோட ரேடார்ல சிக்காம போறதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் பிளைட் கூட அமெரிக்கா கிட்ட இருக்கு. சோ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சோ இந்த பிளைட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு 29th March வந்து போயிடுறாங்க. 2011 அன்னைக்குதான் இந்த அட்டாக் வந்து பிளான் பண்றாங்க. சோ மின் நைட் அதாவது 2011 மே செகண்ட் 2011 அன்னைக்குதான் இந்த ஒசாமா பின் லேடன் அதாவது உலகத்தையே அப்படியே உழுக்க வச்சார்ல. சோ இவரை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. சோ மே செகண்ட் 2011 அன்னைக்கு மின் நைட் 1 o'clock. சோ எல்லாரும் அமைதியா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. பாகிஸ்தானே ஒரு அமைதியில இருந்திருக்கும். சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த பிளைட்ட தூக்கிட்டு போயிட்டு அவங்க வந்து பாகிஸ்தானோட ரேடார்ஸ் எல
உடம்போட அவங்க என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுக்கு கிளம்புறாங்க. சோ அதுக்கு முன்னாடி அங்க ஒரு 25 நிமிஷம் வந்து அப்படியே போட்டு அவங்களோட மோப்ப நாய் எல்லாம் வச்சிருப்பாங்க. சோ அதை வச்சு அவங்க வந்து ஃபுல்லா தேடி பாக்குறாங்க, எல்லா எங்க எல்லா இடத்தையுமே தேடி பாக்குறாங்க, ஏதாவது கிடைக்குதா ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தேடி பாக்குறாங்க. சோ எல்லா அவங்க வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதா, மத்த தீவிரவாதிகள் எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. சோ கடைசியில வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய எல்லா எல்லா என்னென்ன
உலகத்துல எங்க எங்கதான் தீவிரவாதிகள் லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தோடையும் ஒசாமா பில்லேடன் உடம்போடையும் வந்து அமெரிக்கா கிளம்புறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, உடனே ஒபாமா வந்து அனௌன்ஸ் பண்ணல, நாங்க வந்து ஒசாமா பில்லேடன் போட்டு தள்ளிட்டோம், இனிமே வந்து தீவிரவாதம் கிடையாது அப்படிலாம் வந்து அவர் அனௌன்ஸே பண்ணல. ரொம்ப நாள் கழிச்சு அவர் அந்த ஒசாமா பில்லேடனோட உடல் தானா இது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து அது வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரீட்சைக்குள்ள அந்த உடலை கொண்டு போய் ஒவ்வொரு இதெல்லாம் அவரோட போட்டோஸ் எல்லாம் பார்த்து இது இவரோட உடல் தானா கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் வந்து நம்மளோட ஒபாமா வந்து அனௌன்ஸ் பண்றாரு இந்த மாதிரி வந்து ஒசாமா பின்லேடன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ ஒசாமா பின்லேடன் உடல் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவரோட உடல் மேல ஒரு ஒயிட் கிளாத் வந்து போத்தி, அதாவது ஒயிட் வந்து பீஸ்க்கான ஒரு ஒரு அடையாளம்ல. சோ அந்த அடையாளத்தை வந்து காமிக்காக என்ன பண்றாங்கன்னா, அவரோட உடல் மேல ஒரு ஒயிட் கலர் ஒரு கிளாத்தை போத்தி அவங்க வந்து கடல்ல போட்டுறாங்க. சோ வந்து அதுக்கப்புறம் என்னதுன்னா வந்து நிறைய முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க பாகிஸ்தான்ல இந்த மாதிரி அவருக்கு உண்மையான கரெக்டான சடங்கெல்லாம் எதுவுமே நடக்கல, அவர் வந்து சும்மா தூக்கி போட்டாங்க கடல்ல அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. பட் ஆனா அதெல்லாம் வந்து பெருசா வந்து அவங்க கண்டுக்கல. அதுக்கப்புறம் என்னதுன்னா, அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் சந்தேகம் வருது, இது உண்மையாவே இத ஒசாமா பின்லேடனோட உடல் தானா, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்களா அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகம் வரும்போது அல்கொய்தா அமைப்பே வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிச்சு. அல்கொய்தா அமைப்பு அப்பதான் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிச்சு ஒசாமா பின்லேடன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணனா வந்து உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்தது. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் 3000 பேர் கிட்ட வந்து இறந்து போயிட்டாங்க இந்த மிகப்பெரிய ஒரு டிராஜடியில. சோ யோசிச்சு பாருங்க, 3000 பேர் வந்து உடலை வந்து கொன்ற ஒரு மனிதன், சோ அவரை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து போட்டு தள்ளிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சோ அவர் வந்து இறந்த பிறகு உலகமே சந்தோஷமாச்சு உண்மைதான். சோ இந்த அல்கொய்தா அமைப்பு இருக்குல்ல, சோ அதுக்கு வந்து ஜவஹர் ஹல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், சோ ஜவஹர் வந்து என்ன பண்றாருன்னா அவரை வந்து தலைவன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அல்கொய்தா. சோ அதுதான் ஒரு மிகப்பெரிய சேட் நியூஸா அமைது, அதாவது அதுக்கப்புறம் அல்கொய்தாவே இருக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனா கடைசியில் ஜவஹர் ஹலி அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் வந்து அவங்க வந்து ஒரு தலைவனா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அமெரிக்கா வந்து பெரிய அட்டாக்ல வந்து அல்கொய்தா மேல பண்ணவே இல்லை, அவங்க வந்து ஒசாமா பின்லேடன் போட்டு தள்ளினதோட அவங்க வேலை முடிஞ்சிச்சு. ஏன் தெரியுமா, அவங்க அல்கொய்தா வந்து மிகப்பெரிய ஒரு அட்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்ட்ல வந்து பண்ணல, மத்த தீவிரவாத அமைப்பு வேணா பண்ணிட்டு இருக்கலாம், பட் ஆனா அல்கொய்தா இன்னைக்கு வரைக்கும் ஜெரோட தலைமையில வந்து இன்னைக்கு வரைக்கும் அல்கொய்தா மிகப்பெரிய அட்டாக் எல்லாம் பண்ணல. சோ இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கா $25 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஜவஹர் ஹலி இருக்கிற இடத்த வந்து காமிச்சிங்கன்னா உங்களுக்கு $25 கொடுக்குறோம், ஜவஹரை வந்து புடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு $25 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இதோட ஜவஹர் அலியை வந்து விட்டுறாங்க. சோ வந்து அவங்க வந்து பின்லேடன் வந்து போட்டு தரணும்னா அமெரிக்கா ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை வந்து இருந்தாங்க. சோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து எல்லா உலகத்துல வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த தீவிரவாதத்தை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்பவே முயற்சி இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான நாடு இந்தியா. சோ வந்து இந்தியாவும் அமெரிக்கா எல்லா நாடுமே சொல்ல போனா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுமே வந்து தீவிரவாதம் வேண்டாம்னு தான் வந்து யோசிப்பாங்க. சோ வந்து அது வந்து ஒரு நாள் கண்டிப்பா உண்மையாகும், கூடிய விரைவிலே உண்மையாகும், தீவிரவாதமே இல்லாத ஒரு உலகமா இந்த உலகம் மாறும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்த பிறகு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ட்வின் டவர் அட்டாக்கை பத்தி ஒரு பிரீஃபான ஐடியா, ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அதையும் நம்புறேன். அது மட்டும் இல்லாம நம்ம புதிய தமிழன் சேனல்ல வந்து இன்னும் ஒரு இந்த வாரத்துல இருந்து நம்ம ஒரு ஓரளவு நம்ம கொஞ்சம் கன்சிக்யூட்டிவா வந்து வீடியோஸ் போட பார்ப்போம், ஒரு 2-3 வீடியோவாவது வாரத்துக்கு மேக்சிமம் ஒரு 3 வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். சோ மினிமம் ஒரு 2 வீடியோஸாவது எப்படியாவது போட பார்ப்போம். சோ மேக்சிமம் வந்து ஏதாவது உங்களுக்கு ரொம்பவே என்டர்டெய்னிங் வீடியோஸ் ஏதாவது இருந்தா அது ஒரு 3வது வீடியோவா உங்களை வந்து சேரும். சோ தொடர்ந்து எங்க புதிய தமிழன் சேனல்ல பாருங்க. சோ வந்து பை காய்ஸ், லவ் யூ ஆல், பை காய்ஸ்.